ராகுல் காந்தி முன்வைத்த குற்றச்சாட்டு, பலரும் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஒரே நாளில் 30 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு, ஒரு மாபெரும் ஊழல் வந்து நடந்திருக்கு. அதற்கு பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் பங்குகளை வாங்குங்க, ஜூன் 4 அன்னைக்கு பங்குகள் விலை வந்து உயரப்போகிறது அப்படின்னு அவர்களே பிரச்சாரம் பண்ணாங்க. குறிப்பா NDTV ப்ராஃபிட் அந்த சேனல்ல இவங்க ரெண்டு பேரும் கொடுத்த பேட்டியே இருக்குது, பங்குகளை வாங்குங்க ஜூன் 4 உயரப்போகுது அப்படின்னு. எப்படி இந்த மோசடி, இந்த ஊழல், இந்த இழப்புன்றது நடந்திருக்கு? முதல்ல அவங்க தேர்ந்தெடுத்த டிவி NDTV ப்ராஃபிட்ல தான் அவங்க இந்த அப்பீல் விடுறாங்க. தமிழ்நாட்டில் தந்தி டிவி கொடுத்தாங்க அப்படி சொன்னாங்களா என்ன, இல்லை நியூஸ் 18 கொடுத்தாங்க அப்படி சொன்னாங்களா என்ன? இப்போ NDTV ப்ராஃபிட்டை ஃபாலோ பண்ணுறது யாரு அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க, அதனால அதை கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னால் பங்கு சந்தையில் ஊழல் என்ற வாதத்தையே நான் ஏற்றுக்கிறது இல்லை. பங்கு சந்தையே ஊழல் தான். ஓகே, தோழ நான் என்ன கேட்குறேன், ஒரு ஏதாவது ஒரு உதாரணத்தோட இப்படி வரேன். உங்கள் கம்பெனியினுடைய மதிப்பு அப்படின்னு ஒன்று வைக்கிறீங்க, ஓகே, 1 கோடி ரூபா. அதை 10 ரூபா ஷேராக 1 லட்சம் ரூபாய், 1 லட்சம் ஷேராக மாற்றுறீங்க. இப்போ 100 ரூபா ஷேராக 1 லட்சம் ஷேராக மாற்றுறீங்க. இந்த 100 ரூபா ஷேராக மாற்றின பிறகு எதன் மூலமாக அது அதிகரிக்கும், கம்பெனி லாபத்தில் போகுது அல்லது இதற்கு எதிர்காலம் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல. ஒரு அரசியல் மாற்றம் வந்துருச்சுன்னா அது ஏறுது இறங்குதுன்னா அதுக்கு பொருள் என்ன? இந்த கவர்மெண்ட் வந்தால் இவன் பொது சொத்தை கொள்ளையடிப்பான். நான் வந்து பேஸ்ட் வாங்குறதுக்கும் அல்லது வந்து டீ வாங்குறதுக்கும் அல்லது காஃபி வாங்குறதுக்கும் அல்லது ஷர்ட் வாங்குறதுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? எதுவும் கிடையாது. ஆனால் அரசியல் மாற்றம் வந்தால் உடனடியாக இவ்வளவு தாவுது, இவ்வளவு குறையுது. அப்புறம் நீங்கள் அந்த 100 ரூபாய்க்கு வாங்கினது இப்படி ஒரு அரசியல் மாற்றத்தின் மூலம், சரி அதானி நல்லா சம்பாதிக்க முடியும், நல்லா கொள்ளையடிக்க முடியும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த 100 ரூபா ஷேர் 200 ரூபாயாக மாறும். நீங்கள் இந்த 1 லட்சம் பேரும் வச்சுருக்க மொத்த ஷேருடைய மதிப்பு 1 கோடிங்கிறது 2 கோடியாக மாறிடுது. ஆனால் உங்கள் கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஜூன் 4 பிறகு இதை அதான் அப்புறம் வர 4 கோடிக்கு 1 கோடி 2 கோடியாக மாறிடுது. இப்போ அந்த கம்பெனியுடைய மதிப்பை 2 கோடின்னு உங்கள் கணக்கு பண்ணுறாங்க. ஓகே, அது எப்படா 2 கோடியாகும்? நேற்று இருந்த மெஷின் தான் இருக்குது, நேற்று இருந்த ஆள் தான் இருக்கான், ஒரே நாளில் இது எப்படி 2 கோடியாக மாறும்? எனவே இது சூதாட்டம். இந்த சூதாட்டத்தை பல வழியில் பண்ணுறாங்க. அதானி வந்து கையில் பணம் இருந்ததுன்னா அவர் செபி நிறையா விசாரிச்சுட்டு இருக்கிறதுல இதெல்லாம் ஒரு பகுதி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு இவங்ககிட்ட இருக்க கொஞ்சம் ஷேரை விற்பாங்க. விற்றோன்னே ஏதோ விற்கிறாங்க, ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு எல்லாரும் விற்க ஆரம்பிப்பாங்க. அப்போ சட சடன்னு அது குறையும். குறைஞ்சோடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா ஷேரையும் வாங்குவாங்க. சரியா, இப்போ அதனுடைய விலை ஏறும். ஸோ இவங்க வாங்கின ஷேரையும் சேர்த்து விற்பாங்க. அப்போ விலையாது. இது எப்படி சாத்தியம்? இது ஒரு 3 மாசத்துக்குள்ள கொஞ்சம் விற்று எல்லாரும் கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறப்ப அதை வாங்கி திரும்ப அதிக ரேட்டுக்கு இவங்களே விற்கிறது. அதாவது 5 ரூபாய்க்கு விற்றவன் எகைன் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கும். சரியா, ஈவன் 10 ரூபாய்க்கு வாங்கி அவன் 20 ரூபாய்க்கு கூட விற்கிறது வரலாம். ஆனால் இந்த 5 ரூபா 10 ரூபா 20 ரூபாய்ங்கிறது எந்த விதமான பொருளாதார அடிப்படையும் மெட்டீரியல் பேஸும் இல்லாமல் இது நடக்குது. இதுதான் சூதாட்டம் நம்பர் 1. அதை புரிஞ்சுப்போம், அதை அப்படி வச்சு. இதில் மோடி என்ன செய்கிறார்? மோடியும் அமித்ஷாவும் அவங்க வந்ததுலேருந்தே ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொருளாதாரத்தில் ஏற்படுற டவுன் டர்ன் இருக்கு இல்லையா, அது கீழே வீழ்ச்சி அடையுது. அதாவது பொருளாதாரத்தில் நீங்கள் எப்போதுமே என்னன்னா, நான் என்ன பார்ப்பேன், சாதாரண ஆளுடைய வாங்கும் சக்தி என்ன இருக்கு, அவருக்கு சேமிப்பு என்ன இருக்கு. சி, இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் 30 கோடி வீடுகள் இருக்கு. இந்தியாவில் நம்ம 145 கோடி மக்கள்னா கூட ஒரு 30 கோடி வீடு இருக்கு. 1000 ரூபா ஒரு குடும்பம் சேமிச்சா 30,000 கோடி, 10,000 ரூபா சேமிச்சா 3 லட்சம் கோடி. இந்த 3 லட்சம் கோடி மார்க்கெட்டுக்கு வரும். இந்த 3 லட்சம் கோடி சைக்கிளா வரும், கிரைண்டரா வரும், அல்லது மிக்சியா வரும், இதான் மாறும். இதுதான் வேலை வாய்ப்புகளை இதெல்லாம் உருவாக்கும். இதை விட்டுட்டு வெறுமனே பங்கு சந்தையினுடைய ஏற்ற இறக்கத்தை மட்டும் பேசுவது இருக்கு பார்த்தீங்களா, இது இவங்க வந்ததுலேருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அது சூதாடிகளுக்கு அது உதவுது. அதில் தான் அதானி மேலே மேலே போகிறாரு. அதர்வைஸ் அவருடைய மொத்தம் அந்த என்ன ஷேர் கேபிட்டலைசேஷன் சொல்கிறாங்கல்ல, அதுக்கும் உண்மையான மதிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே, அவர் உண்மையான சொத்துக்கும் பங்கு சந்தையில் இருக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் 2008 அமெரிக்காவில் ஒரு பெரிய நெருக்கடி வந்தது இல்லை, அதுவரை அவங்க ஆகா ஓகோன்னு சொன்ன கம்பெனியெல்லாம் பொத்துன்னு விழுந்துச்சா, திடீர்னு எல்லாருடைய பங்கு சந்தையும் சரிஞ்சா, என்னாச்சு? சாதாரண ஆள் துணியை போட்டு போயிட்டான். பட் நீங்கள் அதானி அம்பானியோட சொத்து மதிப்பு குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அது யாருக்கு நட்டம்? எகைன் நமக்கு தான் நட்டம்.
அவங்க வந்து காசு கொடுக்க மாட்டாங்க பேங்குக்கு, அதை தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் லாபம் சாதாரண ஆளுக்கு நட்டம். ஸோ இவங்க குறிப்பிட்டு என்ன என்ன அதை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஏன் இதை சொன்னாங்க மோடியும் அமித்ஷாவும் ஏன் ஒரு இப்போ நீங்கள் சொல்லும்போது பேப்பர்ஸை சொல்லும்போது பிங்க் பேப்பர்னு சொல்லுவாங்க, நீங்கள் ஃபினான்சியல் எக்ஸ்பிரஸ், ஃபினான்சியல் டைம்ஸ், அநேகமாக பிஸ்னஸ் லைன் வந்து தான் அதை ஒயிட் பேப்பரில் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னால் இந்த பொருளாதாரம் சம்மந்தமாக டீல் பண்ணுற எல்லா பேப்பரும் என்னென்னா பிங்க் கலரில் தான் இருக்கும் அந்த அந்த கலர். அதனாலே அது பத்திரிகையே பிங்க் பேப்பர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பிங்க் மீடியாவை ஏன் இவங்க சூஸ் பண்ணுறாங்க? அதில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸுக்கு, இன்வெஸ்டர்ஸ்னால் பெரிய ஆள் இல்லை, அவங்க இதை விடலாம் நிறையா தான் கற்று வச்சுருப்பாங்கல்ல, அவங்க அதில் இருக்கக்கூடிய அவங்க சொன்னது மாதிரி 5 கோடி இன்வெஸ்டர்ஸ், 5 கோடி இன்வெஸ்டர்ஸ் சாதாரணமான ஆள் அவன்கிட்ட அவங்க சொல்கிறாங்க. அப்போ இதில் ஏற்றியதன் மூலமாக என்ன அவங்க பார்க்குறாங்கன்னா, இவங்களுக்கு தான் ஏற்கனவே தெரியுமே எக்ஸிட் போல் இவங்க தானே எழுதி கொடுத்தாங்க இல்லையா மண்டபத்தில் 400 இடங்கள். ஆமாம், எல்லாருமே 370க்கு மேலே தான் மேலே தான். எப்படி அது போகும்? நீங்க அதுல 371, 125, அப்புறம் வந்து 47 ஒரே நம்பர் கலைஞர் டிவியில எடுத்து போட்டாங்க. இது எப்படி? நான் என்ன சொல்றேன்னா, ஒரே ஆள்கிட்ட சாம்பிள் எடுத்து, ஒரே சாம்பிள் சைஸ் இருந்து, ஒரே மாதிரியான சீட் கன்வர்ஷனுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது 3 இடத்துலயும் மாறும். ஓகே, இப்போ தோழ நீங்க இப்போ இது உயரப்போகுது அப்படின்னு இதனாலதான் சொல்றாங்க, அவங்க உயர்த்தினாங்க. இப்போ இதுல எக்ஸிட் போலுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? அதான், இப்போ எக்ஸிட் போல இவங்களுக்கு பாசிட்டிவா வந்தா ரைட்டு, நரேந்திர மோடி இவங்க எல்லாம் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஏராளமா இவங்களுக்கு ஆதரவான எல்லா பெரிய நிறுவனங்களுடைய இதையும் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, வாங்க ஆரம்பிச்ச உடனே என்ன நடக்கும்? மார்க்கெட் வந்து பூம் ஆகும், பெரிய அளவுக்கு ஆகும். ஸோ இதை எல்லாரும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்போது அதில் கிடைச்ச லாபம் யாருக்கு இருக்கும்? இந்த இடைத்தரகர்களுக்கு நிறையா இருந்தது. 4ஆம் தேதி ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சோம்னா, அது பொத்துன்னு ஏற்கனவே விழுந்ததை விட மோசமாக விழுகுது. இப்போ யாரெல்லாம் வாங்கினானோ அவன் எல்லாத்துக்கும் நட்டம். அப்போ இதில் யாருக்கு தெரியும்? எக்ஸிட் போல் வெளியிட்ட ஃபேக்காக வெளியிட்டவங்களுக்கு இது தெரியும். ஆமாம், இல்லை இப்போ இந்த எக்ஸிட் போல் விஷயத்தில் பிரதீப் குப்தாலாம் வெளிப்படையாக வந்து கண்ணீர் விட்டு அழுதாரு. இல்லை கணிப்பு அழுதாலாம் உங்கள் பாவம் தீர்ந்துருமா? அது எப்படிங்க இவ்வளவு மோசமாக போகும்? அதாவது பிரதீப் குப்தா அதில் யோக்கியமாக இருந்தாரா இல்லையான்னு நான் சொல்ல, அந்த நிறுவனம் எப்படி யோக்கியமாக இருந்தது? இந்தியா டுடேல மஹுவா மைத்ராவை ஒரு பேட்டி காட்டுறாரு, ராஜதீப் சர்தேசாய் தான் கேள்வி வைக்கிறார். நீங்கள் கூட ஒரு 2-3 ரவுண்டு பின்தங்கி இருந்ததா சொன்னாங்க, ஆனால் நீங்கள் ஜெயிச்சு வந்துட்டீங்க. அந்த அம்மா எடுத்தோன்னு ஒரு பதில் சொன்னாங்க. அதாவது ராஜதீப் சர்தேசாய், நீ உங்கள் இதில் இருக்கிறவங்க எல்லாரும் கோடி மீடியா ஆட்கள் தான், 1-2 பேர் உங்களை மாதிரி இப்படி இருக்கீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நீங்களும் இப்படி நான் பின்தங்கி இருக்கிறதா போட்டீங்க. நான் கவுண்டிங் சென்டரில் தான் இருந்தேன், 1 ரவுண்டில் கூட நான் பின்தங்கலை. விட்டு பொய்ய பரப்பியிருக்காங்க. அது அவங்க சொல்கிறாங்க, அதில் சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் டிவிலையும் போட்டீங்க அப்படின்னு. ஏன் எங்கேருந்து இது கிடைச்சது தெரியுமா? நீங்கள் தமிழ்நாட்டில் கூட இப்படி பண்ணாங்க, நயினார் நாகேந்திரன் 1ல் ரவுண்டில் அவர் வந்துட்டார். ஆனால் அப்போது கவுண்டிங்கே ஆரம்பிக்கலை, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அப்போது திருநெல்வேலியில் எங்கள் மாநில குழு உறுப்பினர் பாஸ்கர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு, ஐயா இன்னும் பெட்டியே எடுக்கலையா, அதுக்குள்ளே எப்படியா லீடிங் வரும்? ஒவ்வொரு கட்டத்திலையும் உங்களை உளவியல் ரீதியாக, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த வேலையை பண்ணாங்க, ஆர்கியூ பண்ணுறது உங்களோட சார், அங்கே அவர் கட்டாயம் ஜெயிச்சிருவா சார். அப்போ நீங்கள் தில்லு முள்ளு பண்ணுறது அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் வர்ற போது நீங்கள் கேள்வி கேட்காமல் இருப்பதற்காக செய்வது. ஸோ இவங்க எக்ஸிட் போல் என்பது தப்பாகவே போகாது, அவங்க 100% கரெக்டாக போட்டணும்னா நான் சொல்லலாம் இல்லை, ஏன்னா சாம்பிள் சைஸுக்கு தகுந்த மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். அது எல்லாரும் ஒரே மாதிரி எப்படி சொன்னாங்கிற கேள்வி. பிரசாந்த் கிஷோர் அவரும் அடிச்சு சொல்றாரு, 303 இடங்கள் வந்தே தீரும், இல்லைன்னா இந்த வேலையவே நான் விட்டுறேன். அவர் வந்து அவர் போயிட்டார், அவர் வந்து ஹி லாஸ்ட் ஹிஸ் கிரெடிபிலிட்டி, கிரெடிபிலிட்டின்னு கூட சொல்ல மாட்டாங்க, ஹி லாஸ்ட் ஹிஸ் பிஸ்னஸ் கிரெடிபிலிட்டி. நீங்கள் வந்து நீங்கள் அந்த பேட்டி கரண் தாப்பரோட பேட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் வந்து அன்னைக்கு இப்படி சொன்னீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்ன கேட்பேன், நான் அப்படி சொல்லியிருக்கேனா எங்கள் காமிங்க அப்படின்னு கேட்பேன். ஆனால் பிரசாந்த் கிஷோர் ரொம்ப வீடியோ இருக்கான்னு கேட்டார். சரி, அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நான் வீடியோவில் அதை பேசவே இல்லையே அப்படிங்கிறது தான். பட் பிரிண்ட் மீடியாவில் வந்திருக்கேன், உங்களையும் என்னையும் பற்றி ஒரு அவதூறு வந்தால் நம்ம பிரிண்ட் மீடியாவில் வந்ததுன்னா சரி ரைட்டு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அவருக்கு அது பிஸ்னஸ், அவருடைய கிரெடிபிலிட்டி தான் அவருக்கான மூலதனமே. அந்த மூலதனம் கேள்விக்குள்ளாகப்படும் போது இந்த மனுஷன் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? இது தப்புன்னு ஒரு
ட்வீட்டாவது போட்டுக்கலாங்களா, அறிக்கை கொடுத்தீங்களா இல்லையாங்கிறதுல ட்வீட்டாவது போட்டீங்களா இல்ல. எனவே இவர்கள் இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் அவர்கள் வாங்கினார்கள். அது பிஜேபி என்ன செய்யும் என்பதற்கான ஃபாசிஸ்ட் நேச்சர் உள்ளவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு அந்த அந்த போஸ்ட் ட்ரூத் நேரேஷன் இருக்குல்ல, என்ன நடக்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்களோ அதற்கு தகுந்த மாதிரி இது எல்லாத்தையும் செஞ்சு வைப்பாங்க. அதை செஞ்சாங்க. பட் இவங்களுக்கு தெரியும் அப்ப என்னன்னா, இந்த எக்ஸிட் போல இன்வால்வ் ஆகியிருந்த பெரும்பாலான கம்பெனிகளும் ஸ்டாக் மார்க்கெட்டோட நெருங்கிய தொடர்புல இருக்கக்கூடியவங்க தான். எனவே அவங்க ஸ்டாக் மார்க்கெட் மோடி அமித்ஷாவுக்கும் தெரியும், இவங்களுக்கும் தெரியும், முதலாளிகளுக்கும் தெரியும். இந்த முதலீடு சிறு முதலீட்டாளர்கள் தான் இவங்க மூணு பேரும் சேர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 5 கோடி பேருடைய பாக்கெட்டில் இருந்து பணத்தை திருடி விட்டார்கள். சரி, ராகுல் காந்தி ரொம்ப டேரிங்கா பதில் சொன்னார், கேள்வி கேட்டார். ஆனா அவங்க பதில் சொல்ல வந்த பியூஷ் கோயல் அப்படி சொல்ல முடியல. அவர் இல்ல இல்ல, இந்தியாவில் இருக்கிறவங்களும் சம்பாதிச்சிருப்பாங்க, ஒரு 6,350 கோடி ரூபா அவரை சம்பாதிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் சமாளிக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், இது உன் வேலையாயான்னு கேட்கிறேன். இந்திய நாட்டினுடைய பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் இருக்கக்கூடிய ரெண்டு பேரு தேர்தல் நேரத்துல உட்கார்ந்துகிட்டு 4ஆம் தேதி நீங்க 4ஆம் தேதிக்கு முன்னால ஷேர் வாங்குங்க, நீங்க எல்லாம் வந்து பங்கு சந்தை பூமாக போகுதுன்னு சொல்றது இருக்கு இல்லையா, அந்த சதியை அவங்க அங்கேதான் வந்து என்ன பண்றாங்க, வேலிடேட் பண்றாங்க. பங்கு மார்க்கெட்டு, பெருமுதலாளிகள், எக்ஸிட் போல் வச்சிருக்கவங்க, அமித்ஷா, மோடி, இவங்க எல்லாம் கூட்டு சேர்ந்தா இதை பண்றாங்க. அந்த 5 கோடி இன்வெஸ்டர்ஸை டார்கெட் பண்ணி, ஏன் நீங்க என்டிடிவில பண்ணல, ஏன் என்டிடிவி ப்ராஃபிட்ல பண்றீங்க? ஏங்க நீங்க பொதுவாக அவங்க வந்து அந்த 5 கோடி பேரும் ஓகே 4ஆம் தேதி இன்னைக்கு இது வரப்போகுது, ஆனா அதுக்கு முன்னால அவங்க ஓட்டெல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க, 1ஆம் தேதிக்கே போட்டு முடிச்சிட்டாங்க. சோ அவங்களை பொறுத்தளவுல இந்த ஓட்டு போடுறது இருக்கு இல்லையா, அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காகத்தான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற சாதாரண ஆட்கள் இருக்காங்களே, அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இவங்க இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. உண்மையிலே அது ஒரு, அதை என்ன சொல்கிறது, பகல் கொள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல, கண்ணை திறந்திருக்கும் போது பட்ட பகலில் எல்லா மீடியாவும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ஊரே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ஒரு 5 கோடி பேருடைய பாக்கெட்டிலிருந்து ஒரு 30 லட்சம் கோடி ரூபாயை அவர்கள் எடுத்துகிட்டு போயிட்டார். பிரதமர் மோடி அமித்ஷா அவங்க தேர்தல் நடத்துகிறாங்களா இல்லை அவங்க இதுக்கு முன்னாடி அவங்களுடைய சர்வாதிகார போக்கு இடி இதெல்லாம் வச்சு பண்ணுறதை பார்க்குறோம். இப்படி தேர்தல் நேரத்தில் கூட ஒரு 30 லட்சம் கோடி அடிக்கணும்னு வந்து நினைக்கிறாங்க. நீங்கள் இப்போவும் தெரிஞ்சுக்கோங்க, ராமருக்கும் மூலதனத்துக்கும் ஒரு சண்டை வருது, ரெண்டு பேருக்கும் எதிராக, பெருமுதலாளிகளுக்கும் ராமருக்கும் ஒரு சண்டை, இந்துத்துவாவுக்கும் பெருமுதலாளிகளுக்கும் சண்டை அப்படின்னு வந்தால் இவங்க பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாகத்தான் நிற்பாங்க. யூ டேக் இட் ஃப்ரம் மீ. இவங்க பெருமுதலாளிகள், ராமர் இப்போ கைவிட்டார், ஆனால் இவரை கைவிடாத ஆள் அதானி. அதனால இவருடைய இவங்க வந்து முதலாளித்துவத்துக்கு சேவை செய்வதற்காக சில இடங்களில் இனவெறியை கிளப்புறாங்க, சில இடங்களில் மொழிவெறியை கிளப்புறாங்க, சில இடங்களில் நீங்கள் வந்து இந்த பிராந்திய வெறியை கிளப்புறாங்க. அமித்ஷாவும் மோடியும் மதவெறியை முதலாளித்துவத்துக்கு சேவை செய்வதற்காக வந்து அதை பண்ணுறாங்க. ஓகே, இப்போ ராகுல் காந்தி வந்து இந்த கவர்மெண்ட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபஸ்ட் அட்டாக்காக இந்த மேட்டரை கையில் எடுத்திருக்கிறாரு. இந்தியா கூட்டணியும் இதை கையில் எடுத்து அடுத்தடுத்து பேசும். நிச்சயமாக பேசும், அது அட்டாக் இல்லை, ஆக்சுவலாக ஃபேக்ட். ஆனால் அவ்வளோ ஈஸியாக ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியெல்லாம் அவங்க வைக்க மாட்டாங்க. ஓகே, டேக் இட் ஃப்ரம் மீ. நீங்கள் வந்து ராகுல் காந்தி இன்னைக்கு அதானி போட்டோவை காமிச்சாரோ அதுக்கு பின்னால் தான் 2 வருஷம் தூங்கி கிடந்த கேஸ் கட்டு தானாக எந்திரிச்சு வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னால் உட்காருது, அவசர அவசரமாக விசாரித்து நீ வந்து வெளியே போன்றாங்க. மகுவா மைத்ரா அதானியை பற்றி பேசின பிறகு தான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. அந்த அம்மா நல்லா சொல்லியிருந்தாங்க, நீங்கள் கதவை அடைத்தீர்கள், நாங்கள் சுவரை உடைத்தோம், வெற்றி பெற்ற உடனே பைட்டிக். அவங்க திரிணாமுல் காங்கிரஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் வேற. பட் அந்த அம்மாவை தூக்கி வெளியே போடணும்னு நினச்சிடலாம். மணிப்பூரை வச்சு அவரை திட்டியிருக்காங்க, இந்துத்துவாவை வச்சு திட்டியிருக்காங்க, மோடியவே இவர் கிண்டல் பண்ணியிருக்காரு. இப்போல்லாம் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் கோவம் வரல, அதானியை திட்டினோன்னு தான். ராமரை திட்டினா, உண்மையான பக்திமானுக்கு ராமரை திட்டினா என்ன கோபம் வருமோ அந்த கோபம் அதானியை திட்டுகிற போது நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் வந்தது. எனவே அதானி மேலே ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி போட்டு விசாரிக்கிறதங்கெல்லாம்
அவ்வளவு சீக்கிரமா விட மாட்டான். ஆனா உண்மையான ராமர் அப்படின்றது அதானி தான் பாஜகவுக்கு. ஆமா, அவங்களுக்கு ராமர் ஒரு பொருட்டே எந்த காலத்திலும் இருந்தது இல்லைங்க. அதான் நான் சொல்றேன், குகனோடும் நீங்க வந்து குகனோடும் ஐயரானோங்கிறதுல இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க யாரை வெறுத்திருக்காங்க? எதிரியை கூட, எதிரின்னு அவங்க நினைச்ச ராவணனை கூட ஆயுதம் இல்லாத போது கொல்லக்கூடாதுன்னு இன்று போய் நாளை வாயின்னு சொன்னாங்க. சாப்பிட்றதுக்கு கறி வாங்கிட்டு போனவனு அடிச்சிங்களே ஜுனைத்த, உங்களை என்ன சொல்றது? பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு மருத்துவத்துக்காக போராடிட்டு இருந்த பொண்ணை நீங்க வந்து அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கல, எஃப்ஐஆர் போடல, செத்து போனோன்னா அப்பா அம்மாவுக்கு சொல்லாம நீங்க எரிச்சிங்களே. நிராதரவா இருந்த நீங்க, இந்த நிராதரவான மக்கள், நீங்க மணிப்பூர்ல இன்னைக்கும் ஒரு 70,000 பேர் இன்னைக்கும் அவன் வந்து நிவாரண முகாம்களில் இருக்கிறானே. மணிப்பூர்ல அந்த ரிசல்ட்டை உண்மையிலேயே வந்து நான் வந்து எதிர்பார்க்கல. அங்க ஒரு போலரைசேஷன் பண்ணிருக்கிறாங்க, இது குஜராத்தில் நடந்த மாதிரி அங்கேயும் இது இன்னொரு குஜராத் ஆக போகுது அப்படின்னு. இல்லை, நானும் எதிர்பார்க்கல. நான் எப்படி எதிர்பார்க்கலைன்னா, ஆக்சுவலாக இவங்க வந்து அங்கே வந்து சரியான தேர்தல் நடத்த அனுமதித்திருக்க மாட்டார்கள் என்று. ஆனால் லோக்கல் கண்டிஷன்ஸ் வித்தியாசமாக இருக்கு. அது மேட்டியார் இன்னைக்கும் மேட்டியும் குக்கிசோவும் எதிரெதிராக தான் இருக்காங்க. ஆனால் ரெண்டு பேருக்கும் நரேந்திர மோடி மேலே கோபம் இருக்கு. நீங்கள் அடிச்சிருக்கலாம், ஆனால் நீங்களும் அடி வாங்கியிருக்கீங்கள. நீங்கள் குக்கி இனத்தை மொத்தமாக எம்ஃபால்ல இருந்து கடைசி ஃபேமிலி வர நீங்கள் அனுப்பி வச்சுருந்துருக்கலாம். ஆனால் உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய வேலை, உங்களுக்கு இருந்த நிம்மதி, உங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருந்த அமைதி, இது எதுவுமே இல்லாமல் போச்சு. அமைதியான ஒரு இயற்கை சூழலுக்கு மத்தியில் எல்லா நேரமும் அமைதி குலைந்த மனிதர்கள் அலைந்து கொண்டே இருந்தார்கள். அதை மறந்துடக்கூடாது. ஆக்சுவலாக நான் ஆனால் உண்மையாக என்ன நினச்சேன் அப்படின்னா, இது எதிராக தான் இருக்கும், இவங்க அதை மேனிப்புலேட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆரம்பத்தில் கூட ரெண்டு தொகுதியிலையும் அவங்க முன்னணியில் இருந்தது மாதிரி தான், பாஜக முன்னணியில் இருந்த மாதிரி ஒரு செய்தி வந்துட்டு இருந்தது. அதான் ராம் சொன்னது தான் திரும்ப சொல்லணும். அவர் சொல்லும்போது எல்லா மனிதர்களையும் எல்லா நேரத்திலும் முட்டாளாக்குவது சாத்தியம் இல்லை, அதில் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தை. ஒடிசா வந்து இவ்வளோ பெரிய ரிசல்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒடிசாவும் சரி ஆந்திர பிரதேசமும் சரி, நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், இந்த காலம் முழுவதும் இந்துத்வாவுக்கு எதிராக அங்கே இருந்த ரெண்டு ஆளுங்கட்சியும் நவீன் பட்நாயக் என்னைக்கும் பேசினார், சிஏஏ சம்மந்தமாக என்ன பேசினார், யூனிஃபார்ம் சிவில் கோடு சம்மந்தமாக என்ன பேசினார், வேலையின்மை சம்மந்தமாக என்ன பேசினார், இவங்க கொண்டு வந்த வேளாண் சட்டத்துக்கு எதிராக என்ன பேசினாங்க, அவங்க என்ன சொன்னாலும் அதை ஆதரிச்சுட்டு இருந்தாங்க. இவர் மாநிலத்தில் என்ன வேணாலும் பண்ணிகிட்ருக்கோம். பட் அவர் தோற்றதுனால நட்டம் இந்தியா கூட்டணிக்கும் இருக்கிறது என்பதை நான் மறுக்கலை. ஆனால் செகண்ட் ஃபோர்ஸாக இவங்களை வளர்த்த இவங்களோட கூட்டணி வச்சுருந்தார், இவங்களோட இணக்கமாக இருந்தார், அவங்க பண்ணதுக்கெல்லாம் அவர் ஒத்துப்போனார். ஒரு தேர்தல் நேரத்தில் மட்டும் இதுவரை இருந்த நேரட்டிவை மாற்றணும்னு எப்படி, ஜெகனும் அப்படித்தானே பண்ணிட்டு இருந்தார். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ஒற்றுமை இருந்தது. அப்போ இவங்களை ரிஜெக்ட் பண்ணுற போது அந்த கோபம் முழுவதும் யார், அந்த பாரம் முழுவதையும் இவங்க தாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ பாரம் இல்லாதவர்களாக யார் ரெண்டு பேரும் போய் சேர்ந்தாங்க, பாஜக அங்கே போய் சேர்ந்துச்சு, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வெற்றி கிடைச்சு.